I wanna be the best in the game, invest in my name. Check no restraints, I'm obsessed with the pain. I ingest, I retain, assess and I change. Possessed by the thought I'll be free one day from society's restraints. Money, clout and fame, mud, disease, a plague. We all love to hate, have to play the game, have to make a name. All our insecurities are on this display. This is war with the enemy, think that it was அனைவருக்கும் வணக்கம். இந்த துளு பயிற்சி அடுத்த வகுப்பில் நம்ம இப்போ வந்து கி அந்த வரிசை எழுத்துக்களை பார்ப்போம். துளுல வந்து எஞ்சின மாறையா அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம்படி. ஏன்னா யாராவது சந்தித்தா யூஸ்வலாக பேசும்போது ஒரு வார்த்தை அப்படி வரும். இப்போ தமிழில் கூட நீங்கள் என்னங்க என்ன தம்பி அப்படி இப்படி சொல்லுவீங்க இல்லையா? அதே போல் ரெண்டு துளு பேசுபவங்க சந்திச்ச அப்போது எப்படி இருக்கீங்க சொல்லார். எஞ்சின மாறைய ஏதாவது பேசும்போது அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்துவது உண்டு. அது ஒரு சும்மா செய்தி சொல்கிற அவ்வளோதான். இப்போது காக்கா கீக்கி வரிசை இது எப்படின்னு பார்ப்போம். இந்த நான்கு வகுப்புகளில் நம்ம துளு உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த கா வரிசை எப்படி இருக்குன்னு எழுதுவோம். நண்பர் டாக்டர் ஜி மாரியப்பன் சார் அவர்கள் இந்த துளு கிளாஸ் தொடர்ந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த மாதிரி நான் அந்த கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு நான் எப்பவும் கூட நன்றியை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை நம்ம தொடர்ந்து அப்படியே துளு எழுத்துக்களை நம்ம படிப்போம். சில முக்கியமான சொல்லுகள் இல்லைன்னா வார்த்தைகள் என்னென்ன இருக்குது கூட நம்ம அடுத்த வரப்போகிற சில கிளாஸுகளில் வகுப்புகளில் அதை பற்றி கூட நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்ம இந்த காக்கா கீக்கி எழுதுறது எப்படி அந்த எழுத்துக்களை பற்றி படிப்போம். அடுத்து வந்து ஒரு துளுவில் மட்டும் இருக்கிற ஒரு எழுத்துன்னு அக்கு. இது வேறு திராவிடியன் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி இல்லை. குன்னு ஒரு எழுத்து விசேஷமாக இருக்குது. அது என்ன சில வார்த்தைகள் அப்படி வரும். அதனால் இந்த எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. எப்படின்னா இது வந்து கா, இப்படி மேலே ஒரு கோடு இப்படி எழுதுனா அது கு ஆயிடும். கு அடுத்து வந்து இது நீங்கள் போன வகுப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. கா கா கி 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 கு கு
கிரு, சரியா? கு, க, கா, கி, கி, கு, கு, கிரு, க, கா, கி, கி, கு, கு, கிரு. அடுத்து வந்து கே, கே, கை. கே, கே, அடுத்து வந்து கே, கே, கே. எப்படின்னா இப்படி ஒரு கோடு போட்டு கே, கே, கை. கே, கே, கை. அப்புறம் வந்து கோ, கோ, கோ. எப்படி பார்ப்போம், கோ இப்படி இங்கே கே இருக்கு இல்லையா, அதே போல் கே, ஓ, கோ, கௌ. கம், கஹ, கம், கஹ. ஸோ இந்த க வரிசை, கா, கா, கி, கி, கு, கு, கிரு, கே, கே, கை, கோ, கோ, கௌ, கம், கஹ. இதை நீங்கள் நோட் புக்கில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிரிப்ட் நம்ம போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு புது மொழியை நீங்கள் அதனுடைய ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் என்னென்ன நமக்கு விசேஷமாக இதில் பயன்படுத்துகிறாங்க அது தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஒரு புது மொழியை பற்றி தெரிஞ்ச நல்லது. உங்களுக்கு போக போக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.